ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரி குக்கிங். இன்னைக்கு நம்ம பாரி குக்கிங்ல சூப்பரான முட்டை சொல்லலாம். எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்ப இந்த முட்டை சொல்லுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துல ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சது, கொஞ்சமாக சோம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பட்டு, ஒரு ஸ்டார் பூ, இது தாளிப்புக்கு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல, ஒரு அஞ்சாறு முந்திரி, ஒரு கப் அளவுக்கு தேங்காய், ஒரு சின்ன பட்டை, கொஞ்சமாக சோம்பு, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதுவும் பொட்டுக்கடலை முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூட சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நான் குக்கர் எடுத்திருக்கேன், அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். இது கூட தாளிப்புக்கு எடுத்து வச்ச பட்டை, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது கூட நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துறேன். இதை நல்லா வதக்கிடலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே வதக்கும் போது ஒரு நல்ல கலர் கிடைக்கும் நமக்கு. இது கூட தக்காளி அரைச்ச விழுத சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நிறையவே தண்ணி சேர்க்கலாம், ஏன்னா நம்ம தேங்காயோட வந்து பொட்டுக்கடலையும் முந்திரியும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த தேங்காய் பேஸ்ட்டோட நீங்கள் கசகசா கூட சேர்த்து அரைக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது இதை ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். அதுக்குள்ள இங்கே நாலு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை கட்டரை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இந்த கட்டர் இல்லைன்னா நீங்க சும்மா கத்தியை வச்சு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். எப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்துருச்சு பாருங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கிட்ட கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. சால்னா இந்த அளவுக்கு திக்னஸ் போதுமானது. உங்களுக்கு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திக்னஸ் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போ இந்த வேக வச்ச முட்டையே நறுக்கி இருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா நறுக்கின முட்டையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பரிமாற தயாராக இருக்கு.
இது பார்த்தீங்கன்னா பரோட்டா கூட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் சால்னா வச்சு நீங்கள் பரோட்டா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.